வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் வாழைப்பூவின் மருத்துவ குணநலன்களை பற்றி பார்ப்போமா? ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் அதிக அளவில் இரத்த போக்கு இருக்கும். அவ்வாறு இருக்கும் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பிரச்சனைகள் தோன்றும். இதை தவிர்க்க வாரம் இருமுறை வாழைப்பூவை சாப்பிடலாம். இதை எப்படி சாப்பிடுவது என பார்ப்போமா? நாம் வாழைப்பூவில் உள்ள நரம்பை நீக்க வேண்டும். பிறகு வெள்ளையாக உள்ள மடலையும் நீக்க வேண்டும். அதோடு சமைத்தால் வயிற்றுப்போக்கு தோன்றும். வாழைப்பூவையும் வெள்ளத்தையும் சேர்த்து உண்ண வேண்டும். வாழைப்பூவை சமைக்க கூடாது. நாம் அந்த குருத்து பகுதியும் வெள்ளத்தோடு உண்ணலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக தொடர்ந்து ஏற்படும் இரத்தப்போக்கு குணமடையும். அப்படி குணமடையவில்லை என்றால் இயற்கை மருத்துவர் அல்லது ஆங்கில மருத்துவரிடம் செல்லலாம். ஏனென்றால் சில பெண்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்தாலும் அதிக அளவு இரத்தப்போக்கு தோன்றும். கட்டி இருந்தால் இயற்கை மருந்து அல்லது தொடர்ந்து யோகா மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். வாழைப்பூவை குழந்தைகளுக்கு வடை போன்று செய்து கொடுத்தால் அவர்கள் விருப்பமாக சாப்பிடுவார்கள். வாழைப்பூவினுடைய நன்மைகளை பற்றி பார்ப்போமா? வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக இரத்தத்தில் உள்ள கொழுப்புகள் கரையும். வாழைப்பூவில் உள்ள துவர்ப்புத்தன்மை வாய் துர்நாற்றத்தை குணமாக்கும். பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பெண்களுக்கு தோன்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளும் குணமாகும். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி நண்பர்களே.